ஆரம்பிச்சிடுமா? அவையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் வணக்கம். செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அவையோர் அனைவருக்கும் எங்கள் அனைவரது வணக்கம். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அதனால எங்க வில்லுக்கு இப்போ ஒரு வணக்கம் சொல்லிடு. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. வில்லுக்கு வணக்கம் சொல்லிட்டீங்க, அடுத்து யாருக்கு? கடவுளுக்கு தான் வணக்கம் சொல்லிடுவோமா? முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்தி முக்கோடி தேவர்களே. முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்தி முக்கோடி தேவர்களே. வந்தி வந்தம்மை காக்குமையா, வந்தி வந்தம்மை காக்குமையா. வந்தனோ வந்தனோ தந்தோமையா, வந்தனோ வந்தனோ தந்தோமையா. நமக்கு இந்த பள்ளியை தேர்ந்த அன்னை கௌரி தாய்க்கும், விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வந்துள்ள செயலர் ஐயாவுக்கும் மற்றும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், பொன்னிழா மலரை வெளியிட்ட ஐயா அவர்களுக்கும், நமக்கு ஏணிகளா இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும், சக மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அதுவா, இன்னைக்கு எங்க பள்ளியில நடந்த ஒரு புதுமையான நிகழ்வு பத்தி தான் சொல்ல போறேன். உங்க பள்ளி புதுமையா? சிலப்பதிகாரமான நடத்திருக்கீங்க, விழுத்துற பட படற விழிப்படை வச்சிருக்கீங்க, உளவார பணியில செய்றீங்க, இன்னும் எண்ணற்ற அமைப்புகள் இருக்கு. அது மட்டுமா, கண்ணகாமணி உங்க கூட இருக்காங்க. இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் எங்க பள்ளியில இன்னொரு சிறப்பு இருக்கு, சொல்றேன் கேளுங்க. கல்விக்கு எட்டு கல்வி, நம்ம வாழ்க்கைக்கு 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 என்னன்னா, வாழ்வியல் திறன் கல்விங்கிறது நம்ம நடவடிக்கையை செம்மைப்படுத்துறதுக்கும் நம்ம நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் தம்பி. இப்படிப்பட்ட அமைப்பை யாரு நான் உருவாக்குனது? வெளிநாடு சென்றாலும் மூன்று சிந்தனையும் நம்ம மேலதான், அவங்க சிந்தனையில் உருவாச்சு இந்த வாழ்வியல் திறன் கல்விதான். எங்க செயலியா வெளியூர்ல இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, எப்பவுமே அவங்களுக்கு எங்களை பத்தின சிந்தனை தான். அப்படி அவங்க சிந்தனையில உருவானதுதான் இந்த வாழ்வியல் திறன் கல்வி. அப்ப இந்த வாழ்வியல் திறன் கல்வியில இருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பல நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். கூடங்குளம் பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன் திட்டம், நியூட்ரினோ திட்டம், ஸ்டெர்லைட் பிரச்சனை, இன்னும் பல நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம் தம்பி. கூடங்குளமா? கூட எங்கன்னா குளத்துல கொட்டுவீங்க, நாங்களாம் குப்பை தானே கொட்டுவோம். அட தம்பி, குப்பை கொட்டுறதுலே இருக்காத. கூடங்குளங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ஒரு ஊர். அங்க அனல் மின்சாரம் தயாரிக்கு அணுமின் நிலையம் இருக்கு. அங்க வருஷத்துக்கு 2000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யறாங்க. என்ன 2000 மெகாவாட்டா? ஆமா தம்பி, 2000 மெகாவாட்டு. இல்ல தம்பி, எங்க பள்ளியில பல பட்டிமன்றங்கள் நடக்கும். அதுல ஒரு சிறப்பான பட்டிமன்றம் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. ஜனநாயகத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது சட்டமன்றமா, ஆட்சி மன்றமா, நீதிமன்றமான்ற தலைப்பு தான் தம்பி. இப்படிப்பட்ட பட்டிமன்றத்துல என்ன தலைப்பு கொடுத்தாங்க தெரியுமா? அதே நீங்களே சொல்லுங்க. சட்டமன்றம் தான் தீர்ப்புன்னு கொடுத்தாங்க. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். அது எப்படி சட்டமன்றத்தை தீர்ப்பா கொடுத்துருப்பாங்க? ஆட்சி மன்றம் சட்டத்தை வச்சுதான் ஆட்சி நடத்த முடியும். நீதிமன்றம் சட்டத்தோட நிறை குறைகளை வச்சுதான் அவங்க தீர்ப்பு வழங்க முடியும். அடிப்படை எது? சட்டம் தானே. அதனாலதான் சட்டமன்றத்தை தான் தீர்ப்புன்னு கொடுத்தாங்க. சரி, இது மட்டும்தானா? இல்ல தம்பி, இன்னும் சுவையான பல தலைப்புகள் இருக்கு. தன்னை எறிதல், நாட்குறிப்பு, நூல் வாசித்தல், இன்னும் பல விஷயங்கள் இருக்கு தம்பி. அது என்ன நாட்குறிப்பு? தினமும் தினமும் தான் எழுதி எழுதி நீ நாட்குறி பழுது, அழகாக எழுத எழுத உன் வாழ்வை உணருவாய், உன்னை உணருவாய் உயர்வாக. தினமும் தினமும் தான் எழுதி எழுதி நீ நாட்குறி பழுது, அழகாக எழுத எழுத உன் வாழ்வை உணருவாய், உன்னை உணருவாய் உயர்வாக. நாட்குறிப்புங்கிறது இன்னைக்கு நாம பார்த்த விஷயம், பார்த்ததுல ரசிச்ச விஷயம், அதுல நமக்கு பிடிச்ச விஷயம், இதெல்லாம் குறிப்புகளா எழுதுறதுதான் தம்பி.
தன்னை அறிந்தால், நீ தன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், தயங்காமல் நீ வாழலாம். தன்னை அறிதல்ங்கிறது நம்ம பத்தி முழுசா நம்ம அறிஞ்சுக்கிறது தான். அதாவது நமக்கு என்ன தெரியும் தெரியாது, நாம என்ன ரசிச்சிருக்கோம், நமக்கு என்ன ரசிக்கல, நமக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம பத்தி நம்ம பலம் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்னைக்கும் வாழ்க்கையில வெற்றி பெறலாங்கிறது தான் இதோட நோக்கம். அப்ப நூல் வாசித்தல்னா நல்ல நூலை படிக்க வேண்டும் பிள்ளைகளே. அறிவு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல நூலை படிக்க வேண்டும் பிள்ளைகளே. நல்ல நூலுங்கிறது நமக்கு நல்ல அறக்கருத்துக்களையும் நமக்கு அறிவுரைகளையும் கூறக்கூடிய நூல் தான் தம்பி. நல்ல நூல் சொல்றியே, நூலுனாலே நல்லதுதான். இதுல இருந்து நல்ல நூலு கெட்ட நூலு, நமக்கு நல்ல அறக்கருத்துக்களையும் கருத்துக்களையும் படிக்கிறதால நமக்கு தேவையான சந்தர்ப்பத்துல நமக்கு தேவையான சிந்தனைகளால நம்ம வெற்றி பெறலாம். அதுக்காக தான் நம்ம நூல் படிக்கணும். இதுதான் இந்த நூல் வாசித்தலோட நோக்கமே. மாணவர் எல்லாம் இங்கே சங்கமம், வாழ்வியல் திறனால் கலைகள் சங்கமம், வாழ்வுடன் வெற்றியும் எங்களுக்கு சங்கம் சங்கமம். வாழ்வியல் திறனால் கலைகள் சங்கமம், வாழ்வுடன் எங்களுக்கு வெற்றி சங்கமம் சங்கமம். இந்த வாழ்வியல் திறன்கிற அமைப்பை தொடங்கி எங்களுக்கு பேருதவி செய்த ஐயா அவர்களுக்கும், எங்களை வழி நடத்தி செல்ற ஆசிரியர் அவர்களுக்கும், மற்றும் இங்கு வீட்டிற்கு சிறப்பிருந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த வில்லுப்பாட்டினை தயாரித்தவர்கள் திருமதி கேஜே, திருமதி கேஎன்கே, திருமதி எம்எம்எஸ், மற்றும் திரு எம்எஸ்கே, திரு கேஎம்எஸ், திரு எஸ்வி